வெல்கம் டு தீபாவின் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிநாட் பெப்பர் சிக்கன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கிங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சீரகம், சோம்பு, மிளகு, தனியா, கர்ட், சிக்கன் 1/2 kg, சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம், 2 ஸ்பூன் கர்ட், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான சால்ட் சேர்த்திக்கலாம், 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்திக்கிங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆன பிறகு 2 ஸ்பூன் பெப்பர் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஃப்ளேம்ல வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை சில்லிஸ் உங்க கரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிங்க. ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கூல் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பவுடர் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணது 1 பவுல் சேர்த்துக்கலாம். அஞ்சு டு 6 பல் பூண்டு சேர்த்திக்கிங்க. இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்திக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 250 ml தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் பாயில் ஆக விடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்க செட்டிநாடு மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்துன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஹண்ட்ரட்
100 ml தண்ணி சேர்த்து 5 minutes க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம். சாயிடுச்சு, ஓபன் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணலாம். பேன் ஹீட் பண்ணி ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு 3-4 பல் பூண்டு சேர்த்துக்கிங்க. ட்ரை சில்லி சேர்த்துக்கலாம். கறி லீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு சிக்கன்ல சேர்த்திடலாம். நம்மளுடைய சுவையான காரசாரமான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சேம் மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபா.